நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் அளவு சோம்பு, பத்து பல் பூண்டு நசிச்சு வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு, அதையும் சேர்த்திக்கலாம். பூண்டு பொரியட்டும். உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பதியும் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு வதங்கட்டும். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது, அளவை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க, காய் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு காரம் சேர்த்திக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த அளவு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.